அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகளை அமலாக்கத்துறையினர் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். இதுதான் அமலாக்கத்துறையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது வந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது நீதிபதியுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையை பெற்று வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவரை நீதிமன்ற காவலாக்குவதற்கான நடவடிக்கை அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அதற்காகத்தான் தற்போது நீதிபதியை அவர்கள் நேரடியாக சந்தித்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய செந்தில் பாலாஜியை நீதிபதி நேரடியாக சென்று நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்களா அல்லது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது தொடர்பான ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாவிட்டால் நீதிபதி மருத்துவமனைக்கு வந்து கைது உறுதி செய்வது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. மகேஷ் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு, விரிவாக விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.